ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து மிஷின் லேர்னிங்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோலயும் வரக்கூடிய வீடியோலயும் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் பண்றதுக்குள்ள கோடிங் பார்ட்டை நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, நான் லாஸ்ட் வீடியோல சொன்னது போல ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பைத்தானுடைய பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைத்தானுடைய பேசிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமேலு நமக்கு பைத்தான்ல இருக்கிற ஒரு 4 லைப்ரரிஸை பத்தி நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தேவை. ஸோ அது என்னென்ன லைப்ரரினா, முதல்ல நமக்கு வந்து நம்பை அப்படின்ற லைப்ரரியோடைய ஒரு பேசிக் நாலேஜ் தேவை. இந்த நம்பை லைப்ரரி என்ன பண்ணணும்னா, என்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் வந்து ஒரு அரே ஃபார்மேட்டுக்கு, ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே ஃபார்மேட்டுக்கு மாத்தி நான் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணணும்னா நான் நம்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை அந்த டேட்டாவில் நான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ஆப்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பை அப்படின்ற லைப்ரரியை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது லைப்ரரி நம்ம என்ன கத்துக்கணும்னா பேண்டாஸ். இந்த பேண்டாஸ் லைப்ரரி என்ன பண்ணுனா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நான் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமுக்கு மாத்தணும்னு வச்சுப்போம். என்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்கு. இப்ப நான் அதை கெட் பண்றப்ப, அதை வந்து நான் பைதான்ல கெட் பண்றப்ப அது வந்து அரே ஃபார்மேட்டுக்கு ஆயிடும். ஆனா நான் அதை ஒரு சிஎஸ்வி ஃபார்மேட்டுக்கே நான் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், சரி, என்கிட்ட இருக்கிற டேட்டாவை நான் கெட் பண்றப்ப, பைதான்ல கெட் பண்றப்ப அது வந்து என்னன்னா அது வந்து ஒரு அரே ஃபார்மேட்டுக்கு ஆயிடும். ஆனா இந்த அரே ஃபார்மேட்டை பாக்குறதுக்கு வந்து என்னன்னா விஷுவலைஸ் பண்றதுக்கு அவ்வளவு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஒழுங்கா இல்லை. ஏன்னா இப்ப 26 மேல் ஜேஸ்ன்னு சொல்லுது, அப்படின்னா அது என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு புரியல. சோ அதை நான் மறுபடியுமே வந்து என்னன்னா ஒரு சிஎஸ்பி ஃபார்மேட்டுக்கு, அது வந்து ஒரு டேட்டா ஃபிரேம் ஃபார்மேட்டுக்கு நான் பைதான்ல பாக்கணும், விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா நான் பேண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணலாம். இப்ப நான் பேண்டாஸ் லைப்ரரியில வந்து இதே வேல்யூ நான் கெட் பண்றப்ப அது வந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு சிஎஸ்பி ஃபார்மேட்லயே அது ஒரு இதை வந்து டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவோம். சிஎஸ்பி லைப், அதாவது ஒரு நம்மளுக்கு எக்ஸல் ஷீட்ல எப்படி இருக்குமோ அதே போலயே நம்மளுக்கு வந்து ஒரு பைதான்ல ஒரு லுக் கொடுக்கும், ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து பேண்டாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னன்னா டேட்டா ஃப்ரேம்ல வந்து என்னன்னா நம்மளுடைய டேட்டாவை பார்க்கலாம். இது டேட்டாவை விஷுவலைஸ் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாமல் பேண்டாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய ஆப்ரேஷன், டேட்டா கிளீனிங் பார்ட்ல நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு லைப்ரரி நம்ம வந்து கத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து டேட்டா கிளீனிங் பார்ட்டை வந்து நம்ம வந்து என்னன்னா நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு லைப்ரரி நம்ம முதல்ல கத்துக்கணும். ஸோ மூணாவது நம்ம என்ன லைப்ரரி கத்துக்கணும்னா மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப் என்ன என்ன பண்ணணும்னா அது டேட்டாவை விஷுவலைஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு லைப்ரரி நம்ம வந்து டேட்டாவை வந்து என்னன்னா அதுல மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்றதுக்கும், அதை வந்து ஃபில்டர் பண்றதுக்கும், கிளீன் பண்றதுக்கும் நம்ம இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவோம். மேட்ப்ளாட்லிப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து டேட்டாவை விஷுவலைஸ் பண்றதுக்காக. நான் இப்போ டேட்டாவை வச்சு ஒரு கிராஃப் வரைஞ்சி அதுல என்ன ஒரு ஒரு டேட்டாவில் இருக்கிற ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்க்கணும், இல்லை பை சார்ட் வரையணும் அப்படின்னா நம்ம வந்து மேனுவலா ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்து நம்ம வந்து மேனுவலா வரையணும் அவசியம் இல்லை. நம்ம மேட்ப்ளாட்லிப்ல இருக்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி ஜஸ்ட் 2-3 லைன்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எஃபெக்டிவான நம்ம வந்து கிராஃப் வரையலாம். ஸோ மேட்ப்ளாட்லிப் வந்து நம்ம வந்து விஷுவலைசேஷனுக்காக நம்ம வந்து கத்துக்கணும். அப்புறம் லாஸ்டா ஒரு லைப்ரரி என்ன கத்துக்கணும்னா சைக்கிட்லேர்ன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது போல இப்போ மிஷின் லேர்னிங்க்கு வந்து என்னன்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணால் நம்ம வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். நிறைய அல்காரிதம் இருக்கு, நம்ம வந்து ஒவ்வொரு அல்காரிதம் நாம வந்து ஹார்ட் கோடாக நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து என்னன்னா அந்த அல்காரிதம் எல்லாம் டைப் பண்ணியிருக்கோம், நம்ம ஜஸ்ட் அதை கால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அது எந்த லைப்ரரியில் இருக்குன்னா இந்த சைக்கிட் லேர்ன், இந்த எஸ்கே லேர்ன் அப்படின்ற லைப்ரரியில இருக்கும். ஸோ இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம வந்து மிஷினில் இருக்கிற நிறைய எஃபெக்டிவான அல்காரிதத்தை நம்ம வந்து என்னன்னா சிங்கிள் லைனில் கால் பண்ணி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 லைப்ரரி நம்ம கத்துக்கிட்டோம்னா ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் நம்ம வந்து எஃபெக்டிவா பண்ண முடியும். ஆனா இப்போ இந்த வீடியோ சீரிஸ் வந்து என்னன்னா ஒரு பேசிக் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் நம்ம பண்றதுனால ஸோ இந்த 4 லைப்ரரி உங்களுக்கு வந்து டீப்பா தெரியலனாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ சீரிஸ்ல வந்து நான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு டேட்டாவை எடுத்து பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆனா வந்து மிஷின் லேர்னிங் வச்சு சால்வ் பண்ணுவோம். ஸோ எதுக்காக இந்த வீடியோ சீரிஸ் நான் போடுறேன்னா, ஈவன் தோ இந்த 4 லைப்ரரி உங்களுக்கு தெரியலனாலுமே ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் இப்படிதான் ஒர்க் ஆகும், அது வந்து இப்படிதான் இன்புட் இப்படிதான் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் வந்துடுச்சுன்னா நமக்கு அதுக்கப்புறமேல வந்து என்னன்னா நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு வந்து எப்படி என்னென்ன கத்துக்கணும் அப்படின்ற நமக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும். ஏன்னா நான் இப்ப எனக்கு வந்து மிஷின் லேர்னிங்னா என்ன, மிஷின் லேர்னிங் கோடிங் பார்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியலன்னா நம்ம என்னென்ன கத்துக்கணும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த வீடியோ சீரிஸ்ல வந்து ஒரு பேசிக்கான டேட்டாவை எடுத்து ஒரு பேசிக்கான மிஷின் லேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணி ஆனா நம்ம வந்து என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண வைப்போம். ஸோ அதனுடைய முடிவில் நமக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வரக்கூடிய சீரீஸ்ல நான் எல்லாத்துக்குமே இந்த 4 லைப்ரரிஸுக்கும் நான் தனித்தனியா ஒரு ஒரு சீரீஸ், நம்பைக்கு தனி சீரீஸ், பேண்டாஸ் தனி சீரீஸ்னு ஒவ்வொரு லைப்ரரிஸுக்கும் நான் தனி சீரீஸ் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லைப்ரரியிலுமே ஒரு டீப் நாலேஜ் கிடைக்கும். நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு மிஷின் லேர்னிங்ல ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் எடுத்து, நீங்க இப்ப பேச்சுலர்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்க பேச்சுலர்ஸ் ஃபைனல் இயர்ல நீங்க என்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்களோ அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பண்ணலாம். அதே போல நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் வரக்கூடிய நாள்லையும் எடுத்து பண்ணலாம்.
சோ அதனால இந்த வீடியோ சீரீஸ் கண்டிப்பா பாருங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமே வரக்கூடிய வீடியோ சீரீஸ் கண்டிப்பா பாருங்க. நீங்க வந்து காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள நீங்க வந்து ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் வந்து உங்களால பண்ண முடியும். ஓகே, நம்ம மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பைத்தான்ல தான் பண்ண போறோம். ஆனா அதுக்கு வந்து நமக்கு என்விரான்மெண்ட் தேவை. எந்த ஐடியில நம்ம பண்ணுவோம்? நீங்க வந்து விஷுவல் ஸ்டுடியோ இல்ல பைச்சாம் எது வச்சிருந்தாலும் அதுல பண்ணலாம், அதுல ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஒரு ஐடியலான என்விரான்மெண்ட் வந்து என்னன்னா ஜூபிட்டர் நோட்புக். ஏன்னா ஜூபிட்டர் நோட்புக்ல தான் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து அந்த டேட்டாவுடைய அவுட்புட்டை வந்து விஷுவலைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே நீங்க வந்து அந்த டேட்டாவோட அவுட்புட்டை வந்து நீங்க விஷுவல் ஸ்டுடியோல இருக்க டெர்மினல் நம்ம வந்து வியூ பண்ணணும், அது நம்மளுக்கு ரொம்ப ஐடியலா இருக்காது. அதனால நம்ம ஜூபிட்டர் நோட்புக்கை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஜூபிட்டர் நோட்புக்கை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா, ஜஸ்ட் க்ரோம் போயிட்டு அதில் அனகோண்டா டவுன்லோட் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கிளிக்கை நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா, அங்க போயிட்டு அந்த சைட்ல டவுன்லோட் பட்டன் இருக்கும், அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆகும். ஆனால் ஏற்கனவே நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால டவுன்லோட் கொடுக்கல, அது அரௌண்ட் 900 MB கிட்ட வரும். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணு, டபுள் கிளிக் பண்ணி நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டாலில் ஃபர்ஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஐ அக்ரி, நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமேலு நெக்ஸ்ட் கொடுத்து, நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம இப்போ ஜூபிட்டர் என்விரான்மெண்ட்டை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை எப்படி ஓப்பன் பண்றதுன்னா, ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணி அதுல ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா, நம்மளுடைய டிஃபால்ட் வெப் ப்ரௌசர்ல வந்து என்னன்னா இந்த ஜூபிட்டர் நோட்புக்கோடைய டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜூபிட்டர் நோட்புக்கோடைய டேஷ்போர்ட். இது வந்து என்னன்னா நம்மளுடைய ரூட் டைரக்டரியில இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை காமிக்கும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபோல்டர்ல, ஓகே நம்மளுடைய ரூட் டைரக்டரியில இல்லாம நீங்க ஏதாவது ஒரு டிரைவ் வச்சிருப்பீங்க, அதாவது டி டிரைவ், இ டிரைவ்னு வச்சிருப்பீங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே என்கிட்ட வந்து என்னன்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு டிரைவ் இருக்கு. ஸோ ஓகே, நான் இந்த டிரைவ்ல நான் வந்து இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பாக்குறேன்னா, ஓகே நான் ஏற்கனவே இந்த ஓன் பண்ணதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இங்க போய் இந்த டிரைவ்க்குள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓபன் இன் டெர்மினல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஜூபிட்டர் நோட்புக்கை நான் டைப் பண்ணேன். ஜூபிட்டர் நோட்புக்குன்ற கமாண்ட் நான் டைப் பண்ணேன்னா, இப்போ ஓப்பன் ஆகிறது வந்து என்னன்னா அந்த டிரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்ட் வந்து என்னன்னா ரூட் டைரக்டரியில ஓப்பன் ஆகாம இந்த டைரக்டரியில, அதாவது இந்த டிரைவ் என்னுடைய எக்ஸ் டிரைவ்ல வந்து என்னன்னா ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ இதில் நான் ஒரு யூடியூப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் இப்போ ஒரு ஜூபிட்டர் ஃபைல் நான் கிரியேட் பண்ணும். எப்படி ஜூபிட்டர் ஃபைல் கிரியேட் பண்றதுன்னா, இங்கே நியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு பைத்தான் ஃபைல் தான் நான் கிரியேட் பண்ணுவேன். நான் டெக்ஸ்ட் ஃபைல்லாம் வேணா எனக்கு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ பைத்தான் 3 நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஆனால் டிஃபால்ட்டாக இந்த ஃபைலுக்கு வந்து என்னன்னா எந்த நேமுமே இருக்காது, அன்டைட்டில்னு இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நேம் வைப்போம், மேபி நம்ம வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு வச்சுட்டு டீ நேம் கொடுத்துருவோம். ஸோ இப்போ அந்த அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் .ipynb அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்குது. இது வந்து பைத்தான் ஃபைல் மாதிரி தான், பைத்தான் ஃபைல் .py முடியும், இது வந்து என்ன ipynb முடியும். அதாவது இது வந்து என்னன்னா நோட்புக் ஃபைல், இது வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல். இது வந்து பைத்தான் ஃபைல் மாதிரியே, ஆனால் வந்து என்னன்னா கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மள்ட்ட நம்ம நார்மலாக பைத்தான் ஃபைலில் வந்து என்னன்னா வெறும் நம்மளுடைய கோடிங் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். ஆனா நோட்புக்ல வந்து என்னன்னா வெறும் கோடிங் மட்டும் ஸ்டோர் ஆகாம நம்மளோட கோடிங்க்கு வர அவுட்புட் எல்லாமே வந்து என்னன்னா அங்க வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இப்ப இதுல போயிட்டு இதுதான் வந்து என்னன்னா செல். ஸோ இந்த செல்ல வந்து என்னன்னா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து பைத்தான்ல வந்து கோடிங் டைப் பண்ணுவோமோ அதே போல இந்த இந்த ஒரு செல்க்குள்ள வந்து என்னன்னா நம்ம வந்து ஃபுல் கோடிங் டைப் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 20, ரெண்ட் ஏ பிளஸ் பி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா என்னுடைய அவுட்புட் வந்து என்னன்னா கீழேயே வரும். நம்மளுக்கு எப்படி பைதான்ல வந்து வெளியில டெர்மினல் வருமோ அதே போல எனக்கு என்னன்னா அவுட்புட் வந்து இங்க கீழே வரும். அதே போல என்னன்னா அடுத்த செல்ல வந்து இன்னொரு கோடிங் கூட நான் டைப் பண்ணலாம், அது கீழே வந்து என்னன்னா இன்னொரு அவுட்புட். நம்ம வந்து என்னன்னா அவுட்புட்டை வந்து அப்படியே ரியல் டைம்ல அப்படியே கீழே நம்ம பார்க்கலாம். ரெண்டு மூணு அவுட்புட்டையும் சேர்த்து கூட வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல இந்த ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் வந்து என்னன்னா கனெக்டட், இதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு கிடையாது. ஓகே, நான் இப்ப இந்த இதுல போயிட்டு பிரிண்ட் பின்னு கொடுத்தேன்னா அந்த பியோட வேல்யூ வந்து எனக்கு கொடுக்கும். ஓகே, இந்த ஜூபிட்டர் நோட்புக்கோட அட்வான்டேஜ் வந்து என்னன்னா நம்ம வந்து செல் பை செல்லா வந்து என்னன்னா நம்மளுடைய அவுட்புட்டை ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா மிஷின் லேர்னிங்னு வரப்ப
இப்ப நம்ம வந்து ஒரு மாடலை ஏற்கனவே ட்ரெயின் பண்ணிட்டோம், வெறும் ப்ரிடிக்ஷன் மட்டும் நம்ம வந்து புது புது ப்ரிடிக்ஷனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம அந்த ப்ரிடிக்ஷன் பார்ட்டை மட்டும் நம்ம வந்து ரன் பண்ணா போதும், என்டையர் ஃபுல் கோடியுமே நம்ம ரன் பண்ற அவசியம் இல்லை. இதுவே பைத்தான் ஃபைலா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு வாட்டி புது ப்ரிடிக்ஷன் பண்றப்ப நம்மளோட என்டையர் ஃபைலுமே ரன் ஆகும். ஒவ்வொரு டைமும் மாடல் வந்து என்னன்னா ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும், ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மாடல் ட்ரெயினிங் வந்து டைம் எடுக்கும், சில டைம் 30 மினிட்ஸ் எடுக்கும், சில டைம் ஹவர்ஸ் கணக்கு, சில டைம் டேஸ் கணக்கு கூட போகும் பெரிய நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணோம்னா. ஸோ அதனால இந்த நோட் புக் ஃபைலை யூஸ் பண்றப்ப நம்ம தேவை உள்ள பாட்டை மட்டும் என்னன்னா தனியா நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம், மற்ற பாட்டை ரன் பண்ணாம. அதுவே இப்ப என்டையர் இதையுமே நம்ம வந்து ரன் பண்ணோம், அதை மொத்த கோடியுமே நம்ம வந்து ரன் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க செல் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ரன் ஆல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த எல்லா செல்லுமே ரன் ஆகும். இதுவே எனக்கு இந்த செல் மட்டும் ரன் பண்ணோம்னா, இதை நான் கிளிக் பண்ணிட்டு நான் ரன் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு இந்த செல் மட்டும் ரன் ஆகும். ஓகே, இதுல சில கமாண்ட்ஸ் எல்லாம் உண்டு. அதாவது இப்ப பாருங்க, நான் இதை வந்து கிளிக் பண்றப்ப எனக்கு கிரீன் கலர் ஆயிடுது, அதுவே நான் இதை எஸ்கேப் கிளிக் பண்ண எஸ்கேப் பட்டன் அமுக்கணும்னா இது எனக்கு ப்ளூ கலர் ஆயிடும். ஸோ இதை நான் கிளிக் பண்றப்ப இது வந்து என்னன்னா எனக்கு வந்து டைப்பிங் மோட்ல இருக்கும், நான் இங்க வந்து ஏதாவது கோட் டைப் பண்ணலாம். இது எஸ்கேப் பட்டன் அழுத்தின உடனே இது ப்ளூ கலர் ஆனோடனே இது என்னன்னா கமாண்ட் மோட்ல ஆகிடும். அதாவது இந்த செல் செலக்ட் ஆயிருக்கு, ஆனா இந்த செல் வந்து என்னன்னா கமாண்ட் மோட்ல இருக்குது. இப்ப நான் இதுல போயிட்டு இந்த ஹச் அப்படின்ற நான் பட்டனை கிளிக் பண்ணனா எனக்கு இருக்கிற எல்லா கமாண்ட்ஸுமே காமிக்கும். ஸோ இந்த கமாண்ட் மோட்ல இருக்கிறப்ப நான் இதை இந்த இதுல இருக்கிற எந்த கமாண்ட் வேணாலும் நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்களேன், இங்க கமாண்ட் ஏ வந்து என்ன சொல்லுதுன்னா இன்சர்ட் செல் எபோ, கமாண்ட் பி வந்து என்னன்னா பி பட்டன் வந்து என்னன்னா இன்சர்ட் செல் பிலோ. ஸோ நான் இப்ப இந்த இதை கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் பட்டன் அமுக்கணும்னா கமாண்ட் மோடுக்கு போயிட்டு நான் ஏவை கிளிக் பண்ணோடனே என்னன்னா மேல வந்து என்னன்னா ஒரு செல்ல வந்து கிரியேட் பண்ணிடுது. இப்ப பாருங்க, நான் மறுபடியும் இதை கிளிக் பண்றேன், கமாண்ட் மோடுக்கு எஸ்கேப் எழுதி போய்க்கிறேன். நான் பியை கிளிக் பண்ணோம்னா எனக்கு கீழே ஒரு செல்ல கிரியேட் பண்ணுது. ஸோ இதே போல நம்ம வந்து இருக்கிற எல்லா கமாண்ட்ஸுமே வந்து என்னன்னா நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஓகே, இப்ப டெலீட்டுக்கு வந்து என்னன்னா டபுள் டைம் நான் வந்து டிஏ வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நான் இப்ப இந்த செல்ல வந்து டெலீட் பண்ணணும்னா ஜஸ்ட் கமாண்ட் மோடுக்கு போயிட்டு டிஏ வந்து 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு டெலிட் ஆயிடும். இப்போ இந்த செல் டி டைம் DA2 time DA2 time. ஸோ அது மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நம்ம வந்து டெலிட் பண்ணலாம். ஸோ இது போல என்ன நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் கிளிக் பண்ணி இதை வந்து நான் டைப்பிங் மோடுக்கு போய்க்கலாம், இல்லை எஸ்கேப் அழுதி கமாண்ட் மோடுக்கு போயிட்டு நான் கமாண்டை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஜூபிட்டர் நோட் புக்கோடைய பேசிக். நம்ம இப்போ வரக்கூடிய வீடியோ வந்து நம்ம வந்து இதுல வந்து எப்படி நம்ம டேரக்டா கோட் பண்றது, அதாவது நம்ம 7 ஸ்டெப்ஸ் பார்த்தோம்ல, அந்த 7 ஸ்டெப்ஸ் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதாவது எப்படி டேட்டாவை வந்து நம்ம வந்து எப்படி டேட்டாவை கெட் பண்றது, அதுக்கப்புறமேல எப்படி அந்த டேட்டாவை கிளீன் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே மாடல் ட்ரெயின் பண்றது எல்லாத்தையும் வரக்கூடிய வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஸ்டீஃபன், இது உங்கள் லேர்ன் வித் தேவ். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை வணக்கம்.